பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கல்யாண சாப்பாடு போடவா என்னப்பா இது? இது நிச்சயதார்த்த மோதிரம்ப்பா. இது மாப்பிள்ள தங்கச்சிக்கு போறது, இது வந்து தங்கச்சி மாப்பிள்ளைக்கு போறது. இதெல்லாம் கரெக்டா சொல்ற. ஏன்பா ஆர்டர் பண்ண சாப்பாடு ஐட்டம் எதுவுமே வரலையாப்பா? அதெல்லாம் டயத்துக்கு கன் மாதிரி வந்துரும்ப்பா. கன் மாதிரி வேண்டாம்ப்பா, சொந்தக்காரங்க சாப்பிடுற மாதிரி வந்தா போதும். சரி சரி, நான் பத்திரமா கொண்டு போய் வை. சரி. ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி டீ எல்லாம் போட்டுட்டு இருக்கேங்க. என்னது, காஃபி டீயா? ஏம்மா சிதம்பரம் விட்டு நிச்சயதார்த்தம்மா? காஃபி டீ கொடுத்தா நல்லா இருக்குமா? போய் பாயாசம் ஏதாவது பண்ணுமா போ. ஏங்க, பாயாசம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடோட சேர்த்து தானங்க கொடுப்பாங்க? அப்படியா? ஏங்க, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஆமா, அஞ்சலி எங்க? இன்னும் வரலங்க. இன்னும் வரலையா? டைம் ஆச்சு. அங்கிள், வாமா வாமா. நான் எப்பவோ வந்துட்டேன், கால் பேசிட்டு இருந்தேன். அஞ்சலி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரவே இல்ல, போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேளுமா. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்தம் பண்ணும்ல. சரி அங்கிள், நான் இதை கால் பண்ணுறேன். அம்மா தேவி ரெடி ஆயிட்டல? ஆ, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க அவள பாத்துக்க. சரி, நான் அவங்க வராங்களா பாக்குறேன். தோரணம் அது இதுன்னு பலமா தான் இருக்கு. மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். வீட்டுக்கு வர வச்சா எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. அவங்களை எப்படி வர வைக்கிறது? ரேவதி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ வரேங்க. என்ன நான் கூப்பிட்டுட்டே இருக்க, யோசிச்சுட்டு இருக்க? இதோ வந்துட்டேங்க. வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க. நம்ம பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்தும் போது நம்ம குடும்பத்திலேயே பெரியவங்க உங்க சித்தி தாங்க. அவங்கள முறையா நம்ம கூப்பிடணுங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். பிரேம், எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டு இருக்க மேடம். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணணும்னு சொல்றாங்க. மேடம் பக்கத்துல வந்துட்டோம், இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும். சரி, சீக்கிரமா வாங்க. அவங்களும் இல்லாம நம்ம தேவிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணா இந்த ஊர் நம்மள பத்தி என்ன சொல்லும்? ஊரே நான் சொல்றத கேக்கும் போது அத்த மட்டும் என் பேச்ச கேட்காம என்னை எதிர்த்து நிக்கிறாங்கல்ல, அவங்க எனக்கு தேவையில்லை. அவங்கள கூப்பிடாமலே என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை நடத்துவேன். எங்க அங்கிள், பக்கத்துல வந்துட்டாங்களா? 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. எங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரேவதி, 5 நிமிஷத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொன்னத காதல நீ வாங்கினியே இல்லையா? நீ ஏதோ காஃபியோ டீயோ ரெடி பண்ணனும் சொன்னல, அது ரெடி பண்ணு போ. இருமா வந்துற. அந்த ஃப்ராட் பையனுக்கு தேவிய நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. நீ அந்த நிச்சயத்தை தடுக்கறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்படி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க. என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி? என்ன மீனா நீ இப்படி பேசுற? நீ அன்னைக்கு என்ன சொல்லிட்டு சென்னைக்கு போன? ஒரு பெரிய ஆதாரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து சிதம்பரத்துக்கிட்ட கொடுத்து அந்த ஃப்ராட் பையனை அடிச்சு விரட்டிடலாம்னு சொன்னல்ல? ஆமா சொன்னேன். அப்ப வா, உடனே சிதம்பரம் வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஏன் பாட்டி, யாராவது அழைக்காதவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவாங்களா? விசேஷமா மடி மீனா, நம்ம போறது விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக இல்ல, கலவரம் பண்றதுக்காக. ஓ, கலவரம் தானே? விடுங்க, பண்ணிடலாம். விடுறதா? விட்டா என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆகுறது?
இல்ல மீனா, இத விடவே கூடாது. வா, இப்ப போய் சிதம்பரம் வீட்ல இருக்கிற அந்த கொல்ல கூட்டத்தை அடிச்சு விரட்டணும். ஏன் பாட்டி இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? அவசரப்படல மீனா, நான் ஆத்திரத்துல இருக்கேன். கொஞ்சம் விட்டாலும் என் பேத்தி வாழ்க்கையை அவங்க அழிச்சிருவாங்களே. பாட்டி டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. எப்படி மீனா, அவங்க ஒரு தப்பான குடும்பம்னு தெரிஞ்சிருந்தோம் என்னால ஒண்ணும் செய்ய முடியலையேன்னு என் மனசு கடந்து தவிக்குது. பாட்டி நம்மளால ஒன்னும் செய்ய முடியாமலாம் இல்ல. பாட்டி செய்ய வேண்டியத செய்ய சரியான நேரம் தான் பாத்துட்டு இருக்கேன். ரேவதி தான் போன் பண்றா. சொல்லு ரேவதி. என்னத்தை அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க தேவிய நிச்சயம் பண்றதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னத்த நான் பண்றது? நானும் அத பத்தி தான் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாம இரு. அத்த ஒரு நிமிஷம் நீங்க மீனா கிட்ட போனை கொடுங்க. ஆ இதோ தரேன். மீனா இந்தா, ரேவதி உங்ககிட்ட பேசணுமா? இத முடி கொடு. ஹலோ சொல்லுங்கம்மா. என்னம்மா, நீ ஏதோ சென்னைக்கு போயிருக்க, இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன்னு அத்தை சொன்னாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இருக்க. என்ன செய்யலாமா? என்ன என்ன செய்யலாம்னு கேக்குற? ஏமா ஏதாவது செய்யுமா? அதான் என்ன செய்யலாம்னு சொல்லுங்களேன். என்ன நீ என்ன கேக்குற? நானே நீ இருக்கிற தைரியத்துல தான் இங்க இருக்கேன். இங்க பாரு, நீ ஏதாவது செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேன்னு பார்த்தா நீ என்னடானா என்ன கேக்குற? என்ன செய்யணும்னு? நான் ரொம்ப பதட்டத்துல இருக்கேன் மீனா. தேவி வாழ்க்கை என்ன ஆகுமோனு நினைச்சா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, நிச்சயம் பண்ணிட்டா தேவிய அவனுக்கு தான் கட்டி வைக்கணும் மீனா. நீ தானேமா அவனை தப்பானவன்னு சொன்ன. என் பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சா அடுத்த நிமிஷமே என் மூச்சு நின்னு போயிடும் மீனா. நீங்க முதல்ல பயப்படாம இருங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், தேவி நிச்சயம் அவங்க கூட நடக்காதுன்னு சொன்னல்ல, நான் சொன்னத செஞ்சு காட்டுறவ. மாப்பிள்ள வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களா மீனா? வரட்டும்மா, மாப்பிள்ளனா மாமனார் வீட்டுக்கு வரதானே செய்வாங்க. ஆனா வந்தவங்கள வந்த வேகத்தை விட சீக்கிரமா மாமியார் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க தலைப்போற அவசரத்துல இருக்கும், ஆனா நீ கொஞ்சம் கூட பயப்படாம பேசிட்டு இருக்க. மா பயப்படாம இல்லம்மா, எல்லாமே பக்காவான பிளானோட தான் இருக்கேன். என்ன பிளான் மீனா? இப்ப நீங்க பயப்படாம நிச்சயத்துக்கு தேவையான எல்லா வேலையையும் செய்யுங்க. ஐயோ என்ன மீனா சொல்ற? மா டென்ஷன் ஆகாம இருங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, தேவி நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்காது. சரிமா, என்ன பண்ண போற அதையாவது சொல்லு. நீங்களே பாப்பீங்கம்மா அத. இப்போ போன் வைங்க.